ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன் 2.0. இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் காண்டாக இருப்பீங்க, நிறைய பேர் அப்பா அடா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, மைண்ட் கிராஃப்ட் முடியலன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஸோ இதை விட ஒரு பெரிய பாஸ் ஒன்று இருக்க ப்ரோ, வித்தர் பாஸ் அதை போய் போட்டு தலைங்க ப்ரோ, அதுக்கப்புறம் பார்க்கலாம் கேம் முடியுதா இல்லையான்னு அப்படி சொன்னீங்க. ஓகே, நானும் இது போட்டு தள்ள போகிறேன். ஓகே, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வித்தரை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். வித்தர் வந்து ஒரு பயங்கரமான பாஸாக இருக்குது, அதனால் சில பல ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் அதை நீங்கள் நம்ம போட்டு தள்ள போகிறோம். நம்ம டேரெக்டாக அது கூட போராட போகிறதில்ல, அது என்ன ஒரு அடி கூட அடிக்காது, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நான் அடிக்க போகிறேன் அதை. ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம எலைட்ரா எடுத்தோம், எடுத்து பறக்கிறதுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க, நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணி மேலே பறக்க போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி பறக்க போகிறேன்னு. ஒன்று, வாட் இஸ் திஸ்? என்ன ப்ரோ, ராக்கெட் மட்டும் தனியாக போகுது, நானும் கூட பிறக்கணியா, என்னையா அது? ஐயோ, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ மானம் போக போதே. ஸோ சார் பிளடி, என்னையா அது இப்படி ஆகி போச்சு, அட போங்க. ஓகே கைஸ், ஒரு ரெண்டு ராக்கெட்டு மூணு ராக்கெட் கிட்ட வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல, சுத்தமாக பறக்க முடியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப இதாகிடுச்சு. சரி, நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு பறக்குவோம். பறக்கும்போது அந்த ராக்கெட் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அப்பயாவது ஹைட்டாக பறக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கு வந்து ஒரு ஹைட்டான ஒரு ஸ்பாட்டை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம இப்போ எங்கே போகணுன்னா, எண்டு போர்ட்டலுக்கு போகணும். எண்டு போர்ட்டல் இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது. ஐயோ, நான் மேலே பறக்கலான்னு ஆசைப்பட்டேன், தனியில் சொறி விட்டுருச்சேன்னே. நோ 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 நோ, இப்போ தான் எனக்கு புரியுது, நம்ம எந்த டைரெக்ஷன் பார்த்து ராக்கெட் ஓடுறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் போகும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தரையை பார்த்துருந்தா தரையை சொருகிருச்சு, அப்போ வானத்தை பார்த்து விட்டால் வானத்துக்கு தான் போகும் எப்படியும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வானத்தை பார்த்து ராக்கெட் விட போகிறேன். வானத்தை பார்த்து ராக்கெட் விட்டால் எலன் மஸ்க் ஏறி விடா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ம், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே விட்டோம். ஓய், சூப்பருங்க, மாசுங்க, நினச்ச மாதிரியே பறந்துட்டோம். ஓகே, நம்ம பறந்துட்டு இருக்கோம் மக்களே, பறந்துட்டு இருக்கோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்மேன் இருக்கிறான். அடோ மண்டையா, எப்படியே மாசா பறந்துட்டு இருக்கண்டாடோய், என்னெல்லாம் பிடிக்க முடியாதரா. ஓகே, இந்த வில்லேஜ் தான் நினைக்கிறேன், இந்த வில்லேஜே இல்லை, இதுக்கு அடுத்து வேறு வில்லேஜானு எனக்கு தெரியல. இது பக்கம் ஒரு காடு இருக்கணுமே, எங்கே அந்த காடு? ஐயோ, அந்த காடு எங்கே இருக்குன்னே தெரியல. அப்படின்னா இந்த வில்லேஜ் இல்லை, இதை தாண்டி ஒரு வில்லேஜ் வரும், நம்ம அங்கே போகணும் ஃபஸ்ட்டு. அங்கே போனதுக்கப்புறம் தான் நாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த எண்டு போர்ட்டலோட லொக்கேஷனுக்கு போயிட்டு கண்டுபிடிக்கணும். மக்களே, நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த இடத்துல தான் எங்கேயோ அது இருக்கும், ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆனால் அது பக்கம் தான் எங்கேயும் இருக்கும், நாம் தான் தேடி பார்க்கணும். எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, எங்கிட்ட வந்து ஐ ஆஃப் என்றது இருக்குது, அதை யூஸ் பண்ணால் எண்டர் லொக்கேஷன் சாரி எண்டு போர்ட்டலில் இருக்கிற லொக்கேஷன் வந்து காட்டி கொடுக்கும். நம்ம அதை வச்சு அந்த இடத்துக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்டு போர்ட்டலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிப்போம். தூக்கி போகிறான், எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. ஓகே, எந்த பக்கம் தான் போயிருக்கு. ஓகே, அங்கே இருக்குது. அப்படின்னா இந்த டேரெக்ஷனில் தான் அது இருக்குது, நம்ம இந்த டேரெக்ஷன்லேயே போனால் நம்ம வந்து எண்டு போர்ட்டலுக்கு போகிற வழியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மக்களே, நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இடம் தான். பயங்கரமாக மாச டெக்கரேஷன் பண்ணிச்சுருங்களா. ஓகே, இந்த இடத்துல நம்ம நேராக இப்போ கீழே இறங்கி போனால் போதும். கீழே வந்து ஒரு பெரிய 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 பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பில்டப் பண்ணலாமே பெரிய பெரிய பெரியன்னு சொன்னேன். ஆ, கீழே வந்து என்ன இருக்குன்னா, எண்டு போர்ட்டல் இருக்குது. அந்த எண்டு போர்ட்டல் வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே போய் என்ட்ரு ட்ராகனாகவே போட்டு தள்ளியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து அது இருக்கும், ஆனால் அது எந்த இடத்துலேருந்து மறந்து போச்சு, அதனால் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த லைப்ரரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன், எதுவும் கிடைக்கல. ஓகே, நம்ம என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம நேராக ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து செஸ்ட்டெல்லாம் வச்சுருந்தோம், பெட்டு இங்கே தான் இருக்குது. இருங்க, பெட் இருக்குது, நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு போயிருக்கோம். ஏன்னா திடீர்னு ஏதாலும் ஒரு ஆக்சிடென்ட்டில் நம்ம செத்து போயிட்டால் கூட இந்த இடத்துலேருந்தே வந்துடறாங்களே, அதனால தான். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேராக உள்ளே போயிடலாம், உள்ளே போயிட்டு நம்ம வேலையை மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது சரி, நீ இப்போ வித்தரை தானே போட்டு தள்ள போகிற, அதுக்கு எதுக்கு எண்டர் ட்ராகனை போட்டு தள்ளுற மாதிரி பில்டப் பண்ணிவிட்டு எண்டு போர்ட்டலுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதை போய் நம்ம போட்டு தள்ள போகிறது இந்த இடத்துல வச்சு தான் போட்டு தள்ள போகிறோம். பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் நான் இங்கே தான் போட்டு தள்ளனு ஒரு முடிவு எடுத்துருக்கேன் மக்களே, அதனால் இங்கே தான் போட்டு தள்ள போகிறேன். அப்படிலாம் இல்லை, அதாவது இந்த வித்தர் இருக்குது பார்த்தீங்களா, வித்தர், அது பேர் என்ன, வித்தர் மான்ஸ்டராக வித்தர் ட்ராகனா, வெறும் வித்தர் தான் நினைக்கிறேன். அந்த வித்தரை ஈஸியாக போட்டு தள்ளணும்னா, இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டு தள்ளிடலாம். நீங்கள் வந்து மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் விளையாடி இருந்தால் இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, மேலே வந்து அந்த எண்டு போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே மூணு பிளாக் பள்ளம் தோண்டிட்டு, பெட்ராக்கு கீழே மூணு பிளாக் பள்ளம் தோண்டிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு இது வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து அப்சிடன் காலியாக போச்சு, இருங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அந்த மாதிரி பண்ணணும்னு. நான் சொல்கிறத விட நான் செய்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், அதனால தான்
செஞ்சிட்டே சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து ஆப்சிடன் தேவைப்படுது. ஏற்கனவே ஆப்சிடன் நான் ஒரு நாலு எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் பத்தலை. அதனால் இங்கே இருக்கிற ஆப்சிடன் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், அதாவது எதுக்காக கையில் மேப் வச்சுருக்க அப்படின்னு ஒரு பெரிய டவுட் வந்திருக்கும். அது ஒன்றும் இல்லை, மேப் எதுக்காகன்னா ஈஸ்ட் சைடு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். எப்போவுமே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த எண்டு போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா உள்ளா இந்த இடத்துல, இதுக்கு ஈஸ்ட் சைடில் வந்து பலன் ஓடணும். அப்போ தான் வந்து ஒர்க் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒர்க் ஆகுமா இல்லை அது பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டி ஷேப்பில் செட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து சோல் சாயில் சோல் சாண்ட், ஆமாம் சோல் சாண்டை வந்து செட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன டவுட்னா, சோல் சாயில்னு ஒன்று இருக்குது, சோல் சாண்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் சோல் சாயிலை வைக்கலாமா சோல் சாண்டை வைக்கலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் சோல் சாண்டை தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா நான் மறுபடியும் போயிட்டு சோல் சாயிலை தூக்கிட்டு வரணும். சரி, நான் வந்து ரெண்டு தலையை வச்சிட்டேன். சென்டரில் இருக்கிற தலையை ஒன்றும் வைக்கல. அதை வச்சோன்னு நம்மளுக்கு வந்து வித்தர் வந்துடும். ஓகே, வச்சிடலாமா ஓடுறோம். ஏன்னா அது வெடிக்கும், அதனால் கொஞ்சம் தூரமாக ஓடிட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, அதோட எழுத்து பார்த்தீங்களா சருன்னு ஏறிட்டே இருக்குது. அது ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டும்முன்னு வெடிஞ்சிடும். அது அது பக்கம் நம்பர் தான் எழுத்து குறையும். ஓகே, இப்போவே நம்மளை அட்டாக் பண்ணிடுச்சு, பட் நம்ம எழுத்து குறையல நல்ல வேலையாக. சரி, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து எழுத்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து உங்களுக்கே தெரியும், அது வந்து இப்போ ஸ்டக் ஆகி மாட்டிக்கிச்சு, அதனால் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்து குறையுது. இப்போ நம்ம போய் அதுக்குள்ளே போயிட்டு அடித்தா செத்துரும், அடிக்கலனாலே கொஞ்ச நேரம் கழித்து செத்துரும். அடித்தோம்னா சீக்கிரம் சாகும், அடிக்கலைன்னா கொஞ்சம் லேட்டாக சாகும், அவ்வளோதான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து ஒரு சேஃப்டிக்கு ஒரு பிளாக் வச்சுப்போம். ஓகே, இது வைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சும்மா ஒரு பில்டப்புக்காக வச்சேன். ஓகே, ஐயோ தூரமாக போயிடுச்சே, டேய் படமாக இப்போ இல்லை, ஏன்னா அந்த பக்கம் போயிட்டேன். ஐயோ, உன்னை எவ்வளோ பெரிய வில்லன் நினச்சேன், இப்போ நடனா நீ போயிட்டு மாட்டிகிட்டு இருக்கியே. நாங்களாம் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஆமாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்தாச்சு, கரெக்டாக நைட்டில் இருக்கோம். இப்போ இதை வந்து அடித்து உடச்சி கொல்ல வேண்டியது தான். வையால யாருக்கிட்ட கேம்லே பெரிய ஆளா நீ தான் நாமே, என்ற ட்ராகனை கூட போட்டு தள்ளிடலாம், ஆனால் வித்தரெல்லாம் போடவே முடியாதுன்னு எல்லாம் சொன்னாங்க. நான் எதுக்கு இந்த பக்கம் ஓடி வந்தேன்னா, திடீர்னு அதில் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சு அந்த வித்தர் மேலே. ஒருவேளை அது கரண்ட் பாஸ் வெடிச்சிருமோன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது சும்மா. ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடித்து கொண்டுட்டு இருக்கேன். ஸோ முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது வெடிக்குமா இல்லைன்னு தெரியல, வெடிக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எண்டர் ட்ராகனே லாஸ்ட்டில் வெடிஞ்சு, அதேமாதிரி அந்த வித்தரம் வெடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம்னா, லாஸ்ட்டில் கொஞ்சமாக எழுத்து இருக்கும்போது அது ஒரே அடி அடிச்சுட்டு ஓடிடலாம். அவ்வளோ ஓடிடுறான். ஓ, வெடியிலே முடிஞ்சிருச்சா? ஓகே கைஸ், நம்ம வித்தரை வந்து ஈஸியாக போட்டு தள்ளிட்டோம். எனக்கு இப்போ என்ன ஆசைன்னா, இது வந்து டம்மி வித்தர் மாதிரி எனக்கு தோணிருச்சு, அதனால் இந்த வித்தரை வெளியே விட்டு அது கூட சண்டை போடலான்னு தோணுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் அதெல்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு வித்தரை கிரியேட் பண்ணி இப்போ போட்டு தள்ளலாம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதவும் போட்டு தள்ள போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டப் பண்ணிப்போம். மூணு லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று செட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து தலை செட் பண்ணணும். எங்கடா அது? ஓகே, நாலு தலை இருக்குது. ஆனால் நான் பிளான் பண்ணது என்னென்னா, மொத்தமாக மூணு வித்தரை போட்டு தள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட்டு டெக்னிக்கலி ஃபால்ட் என்னென்னா, இன்னும் ரெண்டு வந்து கிடைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சு. இந்த நாலு ப்ளஸ் அதுக்கு இன்னொரு மூணு, இந்த ஏழை எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நான் வந்து எடுக்கவே இல்லை. ஓகே, கீழே வந்து படுகை பையன் நோரத்தை வந்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, உள்ளே போகிறோம், மாஸ்க் ஆட்டுறோன்ற மாதிரி இவனை கொஞ்சம் அடித்து கொள்ள வேண்டியது தான். ஐயாவில் வித்தராமே வித்தர், என்னடா காரி துப்புறான் ஐயா, ஏ சீ 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 சீ. இதுக்கு மூணு தலை இருக்கும், மூணு தலையுமே நல்லா பெட்வார், சி பெட்வாரில் என்ன பேர், ஐயோ ஏதோ சொல்லுவாங்களே பெட்ராக், ஆமாம் பெட்ராக்குள்ளே மாட்டிகிட்ருக்கு. அதனால் இதால் ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து ஷூட் பண்ணும் அப்படியே. ஐயோ, ஒரு தலை தெரியுதுன்னு நினைக்கிறேன். தம்பி பார்த்துட்ருக்கியா என்னையே பார்க்குறியோ? அவனை நீ பார்த்தாலும் என்னதான் ஒன்றும் பண்ண முடியாதுரா, அவனை சிவி போட்டு தள்ளிட போகிறேன். முன்னா கூட கொஞ்சம் லேட் ஆச்சு, இப்போ இருக்கிறத வந்து ஈஸியாக போட்டு தள்ளிடும். மக்களே, நமக்கு வந்து இப்போ எத்தனை ஸ்டார் கிடச்சிருக்குன்னு தெரியல, பார்க்கணும். லூட்டிங் போட்டிருந்தால் ரெண்டு ரெண்டாக கிடச்சிருக்குமோ என்னவோ தெரியல. நான் லூட்டிங் ஸ்வாடை எடுத்துகிட்டு வரல, மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ சார், ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து லூட்டிங் எடுத்துகிட்டு வருவோம். இந்த டைம் நான் லூட்டிங் எடுத்துகிட்டு வரல, அதனால் ஒரு பிரச்சனை. ஓகே, நெத்தர் ஸ்டாரா அது பேர், என்னது அது, வித்தர் ஸ்டாரா நெத்தர் ஸ்டாரா ஏதோ ஒன்று, அது வந்து நமக்கு கிடச்சிருக்கு மக்களே. அதை வச்சு ஒரு ரெசிபி அனலாக இருக்குது, அதுக்கு பேர் வந்து பீக்கன். அது நம்ம வந்து செய்ய போகிறோம். இதுக்கப்புறம் நம்மளோட ரெண்டாவது டாஸ்க் ஆரம்பிப்போம். என்னென்னா, நான் வீட்டை தேடி போயிட்டுருக்கேன், என்கிட்ட ஒரே ஒரு ஃபயர் கிராக்கர் தான் இருக்குது. ரொம்ப ஹைட்டில் பறந்துட்டுருக்கேன், பட் ஒரே ஒரு ஃபயர் கிராக்கர் இருக்கிறதுனால என் வீடு வரைக்கும் இப்படியே பறந்து போக முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், போயிடுவோம் தான் நினைக்கிறேன். அதேமாரி வீட்டோட லொக்கேஷன் மட்டும்தான் தெரியும், -300 -300 கோஆர்டினேஷன் தெரியும், பட் அது கண்டுபிடித்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா -600 -300 வந்துட்டோம். இப்போ இந்த சரௌண்டிங்கில் தான் எங்கே இருக்கும் கண்ணு கட்டின தூரத்துலேயே தெரியும்னு நினைக்கிறேன்.
சுற்றி முற்றி பார்த்தா தான் ஓகே. அப்படியே போயிட்டே இருப்போம். லாஸ்ட்டாக இருக்கிற ஃபயர் கிராக்கரை கூட யூஸ் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே எங்கிட்ட இல்லை. இது போய் லேண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போயிட்டே தான் இருக்கணும். என்னோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல லைட் ஓகே. நம்மளோட சுகர் கன்ஃபார்ம் நல்லா உயரமாக இருக்குது, கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளோட ஏரியா வந்துச்சு. அப்படியே பொறுமையாக போய் வீட்டு பக்கம் ஏறி கூட்டுறா. நைட்டில் இங்கே வேறு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குமே. ஸ்கெலிட்டன் பையெல்லாம் பார்த்தோன்னா நம்மளை சுட்டியாக போச்சிக்கிடுவாயா. ஓகே ஓகே, ஸ்பைடர் தலைமையில இறங்கியிருப்போம். அப்பாடா செம்ம டைம் ஆச்சு. இதுதான் இங்கே நடிச்சுட்டே இருந்துச்சு. வாங்கடா, எத்தனை பேர் வரீங்களா, வாங்கடா மொத்த பேரும் முடிச்சிடறேன். அண்ணன் யாருன்னு தெரியாமல் அண்ணன் மேலே கையை வைக்கிறீங்க நீங்கள். வைக்கால டேய், அவன் அடிக்கும்போது உங்களுக்கு பயம் வந்துருக்கணும்டா. என்னடா ஐயோ, நம்ம ஜாம்பி இனத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டான்டா, நானும் ஓடிடுறேன்டா, இவன் நம்ம கொண்டுருவான் போல அப்படின்னு ஓடி இருக்கணும். பட் இவனுக்கு வந்து தைரியமாக கூட சண்டை போடுறானுங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனாலே அவங்கள போட்டு தள்ளிட்டேன். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வச்சுருவோம். இப்போ இதெல்லாம் தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, பீக்கனை வந்து ரெடி பண்ணுவோம். பீக்கன் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, கிளாஸ் தேவைப்படும். ஓகே, கிளாஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஆப்சிடன் தேவைப்படுது. ஆப்சிடன் எடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. நம்மளோட பழைய போர்ட்டல் இருக்குது பார்த்திங்களா, நெதர் போர்ட்டல், அதில் இருக்கிற ஆப்சிடன் மட்டும் எடுத்துப்போம். ஓகே, இந்த இடத்த நான் இதுக்கு முன்னே உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லையான்னு தெரியல. இந்த இடம் எதுக்காகனா, இங்கே இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து வேலை செய்வாங்க. கீழே வந்து பெல் இருக்கும், அந்த பெல்லு கிட்ட தான் வந்து எல்லோரும் வந்து அடிக்கடி நின்றுப்பாங்க. சரி, எல்லாம் எதுக்கிட்ட கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல ஈஸியாக செட் பண்ணி விட்டேன். ஓகே, நம்மக்கிட்ட எலக்ட்ரா இருக்கிறதுனால அப்படியே பறந்தே போயிடலான்னு பார்த்தேன். அது அவ்வளோ தூரம் பறக்கலை. நம்மக்கிட்ட ஒரு ஃபயர் கிராக்கர் இல்லையே, என்ன பண்ணுறது. சரி, அதுக்கப்புறம் வந்து ஆப்சிடன் உடச்சி போர்ட்டலில் காலி பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு தூக்கிட்டு போயிடலான்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட இன்னொரு ஒரு பிளான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோன்னு போன வீடியோல போட்டோம், ஆனால் இந்த வீடியோ போடுறதே தப்பு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ப்ரோ, கேம் ஒன்று முடியல ப்ரோ, அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்படுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பீக்கனை ரெடி பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு பீக்கனுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அதனால நம்ம ரெசிபி வச்சு ரெடி பண்ணிடுவோம். எப்படியா, ரெண்டு பீக்கனை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இதை செட் பண்ணுவோம். இது எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஓகே, இதை வந்து தரையில் வைக்கலாம். ஓகே, தரையில் வச்சா பீக்கன் மாதிரி நான் நினச்சேன், சைரன் மாதிரி சவுண்ட் வரும்னு நினச்சேன். இது பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்குது, இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இதை எனக்கு தெரியலையே. சரி, இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பவர்னு போட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு பவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் இருக்குது இதில். இது எப்படி யூஸ் பண்ணுறது தான் தெரியல. நானும் ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சேடான விஷயம் என்னென்னா, இதை எப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் நான் சோர்ந்து போக மாட்டோமாக்களே. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உடனே யூடியூபுக்கு போகிறேன். யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ண போகிறேன், ஹவு டு யூஸ் பீக்கன் இன் மைன்கிராஃப்ட். எப்படியா சர்ச் பண்ணால் வந்துட போதே, அவ்வளோதான். சர்ச் பண்ணி அதை எப்படின்னு கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். ஓகே மக்களே, நான் வந்து எப்படியும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெதரைட் நிறைய தேவைப்படுது. பட் நான் ஒன்றும் ஒரு நெதரைட்டை கூட ஒன்றும் கண்டுபிடிக்கல, அதனால் நெதரைட் வேணாம். சரி, அடுத்து வந்து டைமண்ட் நிறைய தேவைப்படுது. அவ்வளோ டைமண்ட்லாம் என்கிட்ட இல்லை. டைமண்ட் பிளாக்ஸ், டைமண்ட்ஸ் இல்லை, டைமண்ட் பிளாக்ஸ் வேணுமா. சரி, அதுவும் நம்மக்கிட்ட இல்லை, அதையும் சாய்ஸில் விட்டாச்சு. நெக்ஸ்ட் கோல்டு நிறைய தேவைப்படுது. கோல்டு நம்மக்கிட்ட பற்றாக்குறையாக இருக்குது, அதனால் அதையும் விட்டுட்டோம். அதனால் என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட அயன் ஃபார்ம் இருக்குது. அயன் ஃபார்ம்லேருந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ கூட நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அயன் பிளாக் இருக்குது, இதை வச்சு நான் ரெடி பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு 5x5 ரெடி பண்ணிப்போம். அதுக்கு மேலே வந்து 3x3 செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1 வச்சுட்டு அதுக்கு மேலே பீக்கனை வச்சா ஆக்டிவேட் ஆயிரும். எப்படி மாசா கெத்தா சூப்பரா. ஓகே, இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு மேலே பீக்கனை வைக்க வேண்டியது தான். இந்த பீக்கன் வடிக்கும் ஒரு சவுண்ட் சூப்பராக கேட்குதுங்க. அப்படியே அந்த சவுண்டு நல்லா இருக்குன்னு நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும், அதனால் நீங்களே கேட்டு பாருங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. எப்படி சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பீக்கன் அதுக்கு மேலே வச்சுருவோம், அவ்வளோதான். என்னது இது, அந்த வீடியோவில் வச்சோடனே லைட் எரியவங்க, இதில் எரியவே இல்லை. எப்படி இது ஆக்டிவேட் பண்ணுறது, ஓ மை கருப்புசாமி. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு மேலே ஏறி போவோம். ஏய், இந்த ஸ்பைடர் என்ன அடிக்கிறதுக்காக வருது. தம்பி, நான் யாருன்னு தெரியாமல் பிரச்சனை பண்ண வந்துட்டேன், இரு நான் போய் ஸ்வாட எடுத்துகிட்டு வரேன். உள்ளே போயிட்டு ஸ்வாடை தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்பைடர் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட் பார்க்கல. எங்கே தான் இருக்கியா சாவு, யார் மேலே கையை வைக்கிற, ரெண்டே அடி தான். அதே ரெண்டே அடி தான் செத்துருவேன். இவன் யாரா பூசா அடிக்கிறான். தம்பி, நீ பண்ண மகா தப்பு என்ன தெரியுமா, நான் போகிறவன் கம்முன்னு விட்டுருக்கணும், அதை விட்டுட்டு போகும்போது பின்னாடி இந்த அடிக்கிற ரேஸ்கல். என் மேலே ஒரு அம்பு பட்டுச்சனை கூட போட்டு தள்ளிடுவேன். இன்னொருத்தன் கூட அம்பு விட்டான். இப்போ போனா போட்டோன்னு விட்டு போகிறான், ஏதோ குறி பிடிக்க தெரியாதனா இருக்கான். சரி, இப்போ நம்ம போய் நேராக போயிட்டு தூங்கிடுவோம். தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். அந்த பீக்கன் ஒர்க் ஆகலை. தூங்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு. அதாவது இந்த பிளாக் வந்து ஒரு பிளாக் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது வைக்கவே கூடாது. அதுக்கு மேலே தான் பீக்கனே வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம வச்சுருவோம். இருங்க, பீக்கன் எடுத்து இப்படி வச்சு ஆக்டிவேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சூப்பர், அட்வான்ஸ்மெண்ட் மேடு. எப்படி பார்த்தீங்களா,
ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இதில் ப்ரைமரின்னு ஒன்று இருக்குது, செகண்டரின்னு ஒன்று இருக்குது. ப்ரைமரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரெசிஸ்டன்ஸ் போடலான்னு இருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் போட்டுடலாம், ரெசிஸ்டன்ஸ் போட்டுருவேன். இப்போ செகண்டரி பவர் ரைட் சைடில் ஒன்று இருக்குது, அது எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ சார், அதனால் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல மக்களே. ஓகே, அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இது செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரீஜெனரேஷன் பவர் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் காட்டுது, உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே. ஆனால் பிரச்சனை என்னென்னா ரீஜெனரேஷன் ஆனில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேபி ஆஃபில் இருக்கோம்னு தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்களா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி காட்டுது. இந்த இடத்துல இருந்தால் அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்லேருந்து அது ஒர்க் ஆகும் போல். ஓகே, இப்போ நம்ம மேலே இருந்து குதிச்சு பார்க்கலாம் ரீஜெனரேஷன் இருக்கா இல்லையான்னு. குதிச்சிட்றா ஆபாடா. ஓகே, நமக்கு மூணு எழுத்து போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரீஜெனரேட் ஆகவே இல்லை. அப்படின்னா ரீஜெனரேஷன் பவர் இல்லை. மேலே அயன் கோலம் அடி வாங்குற சவுண்டு கேட்குது. ஓகே, நம்மளுக்கு நிறைய அயன் பாக்ஸ் தேவைப்படுது. வரட்டும் வரட்டும், பொறுமையாக இன்னொரு ஒரு பீக்கன் செட் பண்ணணும், அதுக்கு நிறைய அயன் தேவைப்படுது. வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோல்டு ஃபார்ம் செஞ்சு கோல்டு போட்டுருவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஃபார்ம் செய்யலாமா இல்லை க்ரீஃபர் ஃபார்ம் செஞ்சு நிறைய கன் பவுடர் எடுக்கலாமான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஷவுட் அவுட் ரொம்ப நாளாக கொடுக்காம இருந்தோம், மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம யாருக்கு ஷவுட் அவுட் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கமலேஷ் ப்ரோ தான். இவர் வந்து சொல்லியிருக்காரு மைன்கிராஃப்டில் மொத்தம் மூணு பாஸ் இருக்காங்க ப்ரோ, நீங்கள் ஒன்று தான் போட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட்டு வித்தரை போட்டுதலங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவர் கொடுத்த ஐடியாவில் தான் இந்த வீடியோவே வந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாஸ் யாருன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க, அவனையும் சேர்த்து போட்டு தள்ளிடுவோம். ஓகே கேஸ், உங்களுக்கும் இதே மாதிரி ஷவுட் அவுட் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நான் ஷவுட் அவுட் கொடுப்பேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வச்சு நீங்களும் எல்லா வீடியோ மறக்காமல் பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இருந்த விடை பெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய் பாய்.